இது உங்கள் கட்டுறது காமர்ஸ். போன வீடியோவில் ஒரு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் எங்கெல்லாம் உருவாச்சு, எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு அத்துருக்கிற மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் பற்றி பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா நோக்கங்கள். ஸோ மார்க்கெட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் உருவானப்போ அதோட ஆப்ஜெக்டிவ் வந்து ஒன்றே ஒன்று தான், அதாவது வந்து மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், எல்லாருக்கும் வந்து பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஹியூமன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கோட ஒரு ப்ரியாரிட்டி, முக்கியமான ஒரு அம்சமாக இருந்துச்சு. பட் இப்போது அதோட ஆப்ஜெக்டிவ் எப்படி மாறிடுச்சுன்னா, ஏர்னிங் ப்ராஃபிட், அவ்வளோதான், பணம் சம்பாதிக்கிறது, ப்ராஃபிட் என் பண்ணுறது மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது, சரிங்களா. இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன், அதாவது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் இப்போ யாரும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது இல்லை, எல்லாமே இன்டர்நெட் மூலமா அப்டேட் ஆச்சு இல்லை. ஸோ அந்த ட்ரெண்டில் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே இன்னும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவ் தான். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் அப்படியே நிறையா இதில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் தான். ஸோ இதே தாண்டி வர என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் கூட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பழைய காலத்தில் பழைய ட்ரெண்டில் இருப்பாங்க, அதை வந்து நம்ம ரிவைவ் பண்ணோம். ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டைமில் ஒரு அதாவது ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி நிறையா கஸ்டமர் இருந்திருப்பாங்க. பட் இப்போ அவங்க ட்ரெண்டில் அப்டேட் இல்லாமல் இருக்கிறதுனால இருக்கிற கஸ்டமர்ஸே வந்து வேறு ப்ராடக்ட்டுக்கு மாறி இருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறையா ப்ராடக்ட்லாம் வந்து ஷார்ட் கமிங்கில் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வந்து மார்க்கெட்டிங் மூலமா அவங்கள அவங்களே புதுப்பிச்சிக்கலாம் அப்படி. அதையும் தாண்டி பிஸ்னஸ் நடக்கும் போதே ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட நோக்கங்கள், ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இம்பார்ட்டன்ஸ், மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டு தலையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்கனால நம்ம சொசைட்டிக்கு என்ன நல்லது நடக்குது. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி, அதாவது பண்ணுறவங்களுக்கு என்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொசைட்டி சைடில் வந்துடலாம். சொசைட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு கன்சூமர் ரெண்டு பேருக்கும் நடுவில் லிங்க் ஏற்படுத்துறதே வந்து இந்த மார்க்கெட்டிங் தான். இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால நம்ம நாட்டோட நேஷனல் இன்கம் அதிகமாகுது. ஸோ மார்க்கெட் பண்ணனாகும், நிறைய பேர் பொருள் வாங்குவாங்க, பொருள் வாங்கினாங்கன்னா நிறைய டேக்ஸ் கட்டுவாங்க, அது மூலமா நம்ம நாட்டோட இன்கம் உயருது. நோ திஸ் பாயிண்ட் யுவரானர், இதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட பொருள் நிறையா வந்து வித்தா மட்டும்தான், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னாலஜி வைஸாக நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கோம்ல, ஸோ அது காரணமும் மார்க்கெட்டிங் தான். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமானதுக்கும் மார்க்கெட்டிங் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி பல விஷயங்கள் வேறனா ரொம்ப முக்கியம் நம்ம சொசைட்டிக்கு அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் மூலமாக கிடைக்குது. அப்போது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பொருட்கள்லாம் டவுனில் தான் கிடைக்கும், சிட்டியில் தான் கிடைக்கும், கிராமத்தில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது கிராமத்தில் இருக்கிறவங்க கூட டெக்னாலஜி வைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே வராங்களே, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அங்கே பண்ணப்பட்ட மார்க்கெட்டிங் அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல, ஒரு பொருளுக்கான டிமாண்டையும் சப்ளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி டெவலப்பிங் கண்ட்ரியாக மாறுறாங்க, டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறாங்க, இதுக்கெல்லாமும் மார்க்கெட்டிங் ஒரு மறைமுகமான காரணம் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மற்ற டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறோமோ, மற்ற நாடு கூட நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட நாட்டோட பொருளாதாரமும் இருக்கும். ஸோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் மார்க்கெட்டிங் மூலமா கண்டிப்பாக உயருங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குன்னா ஒரு சொசைட்டிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஒரு சொசைட்டிக்கு நடக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் வந்து கம்பெனிக்கு, கம்பெனிக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி மார்க்கெட்டிங் பண்ணதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதிகமான ரெவன்யூ, அதிகமான ப்ராஃபிட், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆர்ஓ பியூரிஃபையர் ப்ராடக்ட்டோட ஒரு மேனேஜர்னு வைக்கிறேன், என்னால் இப்போ ஒரு ஒரு கஸ்டமர்கிட்டையும் கேட்க முடியாது, என்ன இப்போ பொருள் நல்லா இருக்கா, என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குறையெல்லாம் யார் கேட்குறாங்க, மார்க்கெட்டுங்கிற பர்சன் தான் கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் மூலியமாக தான் அவங்களுக்கே வந்துட்டு கஸ்டமர் சொல்கிற குறைகள்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் மற்ற ப்ராடக்ட்லாம் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டு வராங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும். அதெல்லாம் அவங்க வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்கிட்ட அப்டேட் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொருளை வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். ஸோ அதையும் தனி வேறு என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட்டிங் இனோவேஷன் இது ரெண்டு தான் ஒரு பிஸ்னஸோட ரெண்டு கண்களாக கருதப்படுது. ஏன்னா இது ரெண்டு இருக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் போக முடியும், இல்லைனா அவங்க அதே லெவலில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வளர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன, மார்க்கெட்டிங் மூலமா அவங்களோட ப்ராடக்ட் அவங்க டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, அது மூலமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு மார்க்கெட்டோட நோக்கங்கள் என்ன, ஒரு மார்க்கெட்டோட முக்கியத்துவங்கள் என்ன, முக்கியத்துவங்களை ரெண்டு பேருக்கு இல்லை பார்த்தோம். ஒரு சொசைட்டிக்கு என்னெல்லாம் முக்கியமாக மார்க்கெட்டிங்லாம் நடக்குது, ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனி
கம்பெனியும் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா என்னெல்லாம் நல்லா நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ஒரு மார்க்கெட்டோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பொருளை வந்து ஒரு கஸ்டமர் கையில் ப்ரொடியூசர்கிட்ட எத்திர போய் சேர்க்குற எத்தனையோ ஒரு ஆக்டிவிட்டியில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியை நம்ம மூணு ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்சான பொருள் கொடுக்குறது வாங்குறது. ஸோ அதில் வந்து மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன் ரெண்டே ரெண்டு தான், என்னன்னா பையிங் அண்ட் அசம்பிளிங், அதாவது வாங்கி பத்திரமாக வச்சுக்கிறது, ரெண்டாவது செல்லிங், அவள் தான் அது வந்து பாதுகாப்பாக போய் கஸ்டமர்கிட்டே விற்கிறது, அவள் தான். ஸோ இது ரெண்டு தான் வந்து எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் இருக்கிற வேலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு விஷயம் அடுத்த ஃபங்க்ஷன். ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை. ஃபிசிக்கல் சப்ளைனா என்னன்னா ஒரு பொருளை தயாரிக்கிற இடம் எங்கேயோ இருக்குது, ஆனால் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் வேறு இடமா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு வேறுபாடு, இந்த ஒரு இன்டர்வலை கம்மி பண்ணுறது யார் அப்படின்னா ரெண்டே பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஒரு பொருள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போய் விடுறாங்கல்ல. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு மார்க்கெட்டிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட ப்ரைஸ் ஏறிச்சுனா இறங்கிச்சுனா கூட மார்க்கெட்டிங்கில் அது ரொம்ப பெரிய ஒரு விளையாட்டை காட்டும். ஒன்றும் இல்லை, ஒரு பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறுதுன்னு வைங்கன்னா அதுக்கும் மார்க்கெட்டிங் என்னடா சம்மந்தம் வைங்கன்னா இருக்குதுங்க. ஊட்டியில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நம்ம சென்னையில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் வைங்களேன். ஸோ ஊட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுங்கிற விஷயம் தேவை. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், டிராவலிங் சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ அவன் என்ன பண்ணுவான், அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலையை வந்து உயர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விலைவாசி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் மார்க்கெட்டிங்கே இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டோரேஜ். ஒரு சில பொருட்கள்லாம் வந்து அவங்க தயாரிக்கிற நேரம் வேறு, கஸ்டமர் யூஸ் பண்ணுற நேரம் வேறு, அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்காக அது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக ஒரு வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கீழே தான் வருது. நெக்ஸ்ட் இதையும் தாண்டி வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன். அதாவது இது வந்து டேரெக்டாக வந்து குட் செல்லிங்கில் வராது, இதை தாண்டி மறைமுகமாக நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங் மூலமாக நடக்குது. அதில் ஃபஸ்ட் விஷயமே ஃபினான்ஸ் தாங்க. ஸோ காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்மாக இருக்கலாம், மீடியம் டேர்மாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபினான்ஸுங்கிற விஷயமும் அடங்கும். ரெண்டாவது ரிஸ்க்கு. ஸோ ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது, ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் ரிஸ்க், திடீர்னு ஒரு பூகம்பம் வருது, இப்போ சுனாமி மாதிரி ஒரு விஷயம் வருது, இப்போ கொரோனா மாதிரி ஒரு டிசீஸ் வருது, ஸோ இதனால் எல்லாமே முடங்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிஸ்க்காக இருக்கலாம். ஸோ இல்லைனா டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க, அதில் ஒரு ரிஸ்க்காக இருக்கலாம். இல்லைனா வந்து காம்படிஷன், நம்ம கூட இருக்கிற காம்படிட்டர் அவனால் நம்ம பொருள் பாதிக்கப்படலாம், அந்த மாதிரி ஒரு வந்து ரிஸ்க்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கிறதுலாம் கூட யாரோட வேலை தான், நம்ம மார்க்கெட்டிங்கோட வேலை தான். இதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பொருளோட தரத்தை உயர்த்துறது, அதை வந்து சகுனிய பத்தில் காத்தி சொல்வார்ல, பேக்கேஜிங் சாமி பேக்கேஜிங், அதுதான். ஓகேவா, ஒரு பொருள் வந்து நம்ம வந்து தயாரிக்கிறோம்னா அதை அப்படியே போய் குத்துற மாட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஜெம்ஸ் பாக்கெட் எடுத்துங்க, அந்த ஜெம்ஸ் வந்து நம்ம அப்படியே கொடுக்க மாட்டோம். அது வந்து ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி அதை வந்து ஒரு கவரில் போட்டு அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறோம், அந்த பொருளை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து லேபிள் பண்ணி பேக்கிங் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், கஸ்டமர் கையில் எடுத்து போய் சேர்க்குறோம். ஸோ அதே தான் மார்க்கெட்டிங், அது ஒரு பொருளை தயாரித்து நம்ம அப்படியே கொடுக்க மாட்டோம். நம்மளும் இத்தனை ப்ராசஸ் இருக்குது, அது ஒரு வந்து ஸ்டாண்டர்டைஸாக எடுத்துகிட்டு வந்து அந்த பொருளுக்குன்னு ஒரு ப்ராண்டை உருவாக்கி அதுக்கு ஒரு லேபிளிங் பண்ணி அதை கரெக்டாக பேக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறோம். ஸோ இதெல்லாமும் மார்க்கெட்டிங்கிற ப்ராசஸ் கீழே தான் வரும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ப்ரைசிங். ஸோ ஒரு பொருளுக்கு வந்து விலை தீர்மானிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் வந்து யார் தான் முக்கியமாக இருக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங் தான், அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் என்னென்னா மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மொத்தம் மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், அதில் ரெண்டே ரெண்டு தான் பார்த்தோம், என்னென்னா பையிங் அண்ட் அசம்பிளி செல்லிங், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது பார்த்தது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சப்ளை, அதுக்குள்ள ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் வேறு அவசியம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் மூணாவதாக பார்த்தது ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன், இது வந்து மறைமுகமாக ஒரு பொருளை விற்கிறதுக்கு பணம் பெற மார்க்கெட்டிங் தான். அதில் வந்து முக்கியமான இன்றியமையான விஷயங்களாக இருக்குதுன்னா ஃபினான்ஸு, ரிஸ்க்கு, ஒரு ப்ராப்பரான ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, பிராண்டிங் பண்ணி, லேபிளிங் பண்ணி, பேக்கிங் பண்ணி, அதுக்கப்புறமா அதோட விலை என்ன அப்படிங்கிறது தீர்மானிக்கிற வரைக்கும் எல்லாமே மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பற்றி கற்றுக்கிட்டோம். மார்க்கெட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, லாஸ்ட்டாக வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள், இது உங்கள் கற்றது காமர்ஸ்.